வாழ்க உதயநிதி ஸ்டாலின், வருங்காலம் எங்கள் உதயநிதி. ஆமா கரெக்ட் தானே, சின்னவரே கரெக்ட். இவர் வந்து புரட்சியாளரா? அதெல்லாம் இல்லையா. ஏதாவது மக்களுக்காக போராடி சேவைக்கு போயிருக்காரா? இல்ல அதெல்லாம் பண்ணல. ஏ வெக்கமா இல்லையா உனக்கு? அசிங்கமா இல்லையா? மான தமிழா நீ? தண்ணி என் தம்பி, நானும் ஒரே கொள்கையோட ஒரே பாதையில போய்க்கு இருக்கோம். இப்ப நீங்க ஓடி ஒளியலனா நேரடியா அந்த கள்ளக்குறிச்சிக்கு போயிட வேண்டியதானே? இல்ல அந்த இதுக்கு முன்னாடி மரக்காணத்துக்கு போக வேண்டியதானே? இல்ல வேங்கை வயலுக்கு போக வேண்டியதானே? வேலவாசி ஏறி போச்சு, வாடகை கொடுக்க முடியல, இசுசு பெட்ரோல் காலி. விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சி சார், இப்ப வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகள் அவ்வளவு கேள்வி கேக்குறாங்க, ராஜினாமா பண்ணுங்க, இது வந்து நிர்வாக திறமை இல்லை உங்ககிட்ட, ராஜினாமா பண்ணுங்கன்னு அவ்வளவு போராட்டம் பண்றாங்க, சட்டமன்றம் பண்றாங்க, ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, ஏன் இன்னும் ராஜினாமா பண்ணல? நியாயமான கோரிக்கை தானே. ஏங்க, நான் என்ன கேக்குறேன்னா, எதுக்கு நாங்க ராஜினாமா பண்ணணும் சொல்லுங்க? இப்ப எதிர்கட்சியா இருக்காங்களே, அவங்க ஆளுங்கட்சியா இருக்கும் போது அந்த பொள்ளாச்சி விவகாரம் அதுல ராஜினாமா பண்ணாங்களா சொல்லுங்க? தூத்துக்குடி துப்பாக்கி சூடு அதுல ராஜினாமா பண்ணாங்களா? அந்த கடநாடு கேஸ் அதுல பண்ணாங்களா? லாக்அப் டெத்து அதுல பண்ணாங்களா? இவ்வளவு இருக்கும்போது நாங்க எதுக்கு நம்ம பண்ணணும்னு நான் கேக்குறேன் சொல்லுங்க. சார், இப்போ நீங்க போன ஆட்சியில பண்ணாததெல்லாம் நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்றீங்கல்ல, அப்ப நீங்க ராஜினாமா பண்ணி ஒரு முன்னுதாரணமா இருந்திருக்கலாம்ல. அம்மா, நீங்க வந்து நான் ராஜினாமா வந்து பண்றதுக்கு வந்து இப்ப அவசியம் கிடையாதுமா. நாங்க போயிட்டு ஓடி ஒளியில கேக்குற கேள்விக்கு வந்து நாங்க பதில் சொல்லாம இல்லையே, நேரா நின்று பதில் சொல்றோம்ல, எங்க தலைமையில இதெல்லாம் சொல்லுது. இப்ப நீங்க ஓடி ஒளியலனா நேரடியா அந்த கள்ளக்குறிச்சிக்கு போயிட வேண்டியதானே? இல்ல அந்த இதுக்கு முன்னாடி மரக்காணத்துக்கு போக வேண்டியதானே? இல்ல வேங்கை வயலுக்கு போக வேண்டியதானே? இல்ல அந்த பரந்தூர் விமான நிலையம் போராட்டத்துக்கு நேர்ல போக வேண்டியதானே? ஓடி ஒளியலன்னா நேர தைரியமா போக வேண்டியதானே? தம்பி வந்து சின்ன புள்ள தனமா கேள்வி கேக்குது. எங்களோட மாடல் உங்களுக்கு புரியல தம்பி. என்ன மாடல் புரியல? மணிப்பூர்ல அவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துச்சா, அவ்வளவு பெரிய கலவரம் நடந்துச்சா, நாங்க என்ன பண்ணோம்? அங்க இருக்கிற வீரர்களை இங்க கூப்பிட்டு வந்து இங்க பிராக்டிஸ் கொடுத்து மெடல் வாங்க வச்சோமா இல்லையா? இதுதாங்க நம்ம மாடல். பழமொழி ஞாபகம் வருது. என்ன சொல்லுங்க சொல்லுங்க. உள்ளூர்ல ஓணாம் பிடிக்க தெரியாதவரு உளுந்தூர் பேட்டை பாலத்துல ஏறி உடும்பு பிடிச்சாராம். ஏன் சார், இங்க தமிழ்நாடே மோசமா போய்கிட்டு இருக்குது. செங்கல்பட்டுலயும் அந்த மரக்காணல் நடந்தப்பவே இரும்பு கரம் கொண்டு அடக்கி இருந்தீங்கன்னா இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்காது. இதை பத்தி பேசுங்கன்னா எங்கேயோ போய்கிட்டு இருக்கீங்களே சார். தம்பி, நாங்க எதுவும் பண்ணலன்னு நினைக்கிறீங்க? ஆமா, யார் சொன்னாங்க எதுவும் பண்ணலன்ட்டு? நீங்க என்ன இரும்பு கரம் கொண்டு அடப்பா அடப்பான்றீங்க? எங்க தம்பி பண்ணிருக்கோம் தம்பி? அந்த போலீஸ வந்து நாங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணோமா? அந்த கலெக்டரை வந்து சஸ்பெண்ட் பண்ணோமா? எல்லாமே பண்ணிக்கிட்டு தானே பாருங்க. என்ன உங்களுக்கு எதுவும் தெரியல? நியூஸ் எல்லாம் பாக்குறது இல்லையா நீங்க? எல்லாமே பண்ணிருக்கு தம்பி. சின்ன வயசுல இருந்தே இந்த சமூகத்துக்காக தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டு சமூக அக்கறையோடவே சின்ன வயசுல இருந்தே வளர்ந்தவரா? சின்ன வயசுல இருந்தே கட்சியில சேர்ந்து கட்சிக்காக உழைச்சி பாடுபட்டவரா? அதெல்லாம் அப்புறம் எதுக்கு இவருக்கு நாமம் நாமம் போடுறீங்கோ? அதாவது தம்பி, இப்போ இவருக்கு நம்ம ஃபியூச்சரை பற்றி பேசினாதான் ஃபியூச்சரில் எங்களுக்கு ஃபியூச்சர் இருக்கும், புரியுதுங்களா? அப்படி அதனால எங்களுக்கு ஃபியூச்சர் வேணுமா இல்லையா? ஃபியூச்சர் வேணும். சரி சார், ஓகே. அதுக்கப்புறம் எதுவும் கேட்காதீங்க தம்பி. ஆ சரி சரி, நன்றி. இந்த ஆளுங்கட்சி பஞ்சு மிட்டாயில் போதை பொருள் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாயே, பஞ்சு மிட்டாயில் போதை பொருள் இருக்குன்னு கண்டுபிடிக்க நீ ஏன் கள்ளச்சாராயத்தை ஒழிக்கல? ஏன் கள்ளச்சாரத்தை ஒழிக்கல? மரக்காணத்துல செங்கல் பட்டு நடக்கும் போது நீ போயிருக்கலாம்ல, இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் அப்படிங்கிற. என்ன அடக்குன? என்ன அடக்குன? அந்த அதிகாரியை தூக்கி மாத்துறது, கலெக்டரை தூக்கி மாத்துறது, இதுவா? தங்கச்சி அருமையா சொல்லிச்சு பாரு. என்ன இரும்பு கரம் கொண்டு அடக்குறீங்க? என்ன அந்த மீன் போடுறவங்க, மீன் போடுறவங்க என்ன என்ன பாவம் பண்ணாங்க? 10,000 வியூஸ் போகுது அவங்களுக்கு, வேற என்ன போகுது அவங்களுக்கு? ரொம்ப கஷ்டம் அவங்கள போய் அடிக்கிறது. அதை விடு. அதுக்கப்புறம் இந்த தம்பி டிடிஎஃப் என்ன பாவம் பண்ணு, அவன் போய் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்க. சேட்டை கமலு, ஆ எங்கள் அண்ணன் அன்பிருக்கணி அண்ணன் ஒரு ஆண்டவர், அவர் குடிக்காதீங்கன்னு சொல்லக்கூடாதான், அளவாக குடிங்கன்னு சொல்லுமா? அளவானா யார், நீங்கள் ஊற்றி குடிப்பீங்களா சொல்லுங்க? நீங்கள் ஊற்றி குடிப்பீங்களா கேளுங்க. அண்ணே,
அரசியல் தலைவர்கள் அடிப்போண்ணே. அடிச்சுக்கோமா? என் தங்கச்சி சொல்லிடுச்சு. ஃபர்ஸ்ட் யார் அடிப்போம்? ஃபஸ்ட்டு பழத்துலேருந்து போயிடலாம். மாம்பழம் மாம்பழம் நான் கேட்குறேன். எங்கள் அன்பர் அன்பிருக்கணி ஐயா மாம்பழம் ஐயா அவர் கேட்குறேன், உங்கள் கட்சியிலேயே உங்கள் சாதியிலேயே நீங்களாம் வேற ஏன்னா ஒரு முதல்வர் வேட்பாளர் நிப்பாட்டுங்க. என் கட்சியை கலைச்சிட்டு உங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்குறேன். என் முழு கட்சியோட ஆதரவு கொடுக்குறேன். கொடுக்குறேன், ஆதரவு கொடுக்குறேன். மாற்றி நிப்பாட்டுங்க. தண்ணி ஊஸ்ட்டு பேசுங்க, தண்ணி ஊஸ்ட்டு பேசுங்க. பேசுண்ணா, இப்போ பேசுங்க. எனக்கும் என் ஐயாவுக்கும் போட்டியே கிடையாது. என் ஐயாவும் நானும் இப்படி எங்களை பிரிக்கிறதுக்கு இங்கே பல அந்நிய சக்திகள் வேலை செய்யுது. பிரிக்கவே முடியாது. எங்கள் ஐயா மேலே ஒரு அன்பிற்கு நீ பாசம் வச்சுருக்கேன். ஐயாவை யார் தப்பா பேசினாலும் அவர் மயன் நான் இப்பேன். அவர் மயன் நான் இப்பேன். ரைட்டு பாடி. ஃபஸ்ட்டு மகன் ரைட்டு அண்ணா விஜய். ஆ ஆறு. ஏய் நீ என் தம்பியா? ஏய் என் வெளியே சொல்லாத, என் தம்பியா நீ. தை அசிங்கமாக இல்லையா? அந்த சர்க்கார் படத்தில் பேசுனேன்னா ஆமாம் பேசுனேன்னு சொல்லு. அதை விட்டுட்டு மரியாதைக்குரிய கிடப்பாய் அவர்களை உன்னை சந்திக்க நேரம் கேட்டிருக்கிறேன். மரியாதைக்குரிய கொடுங்க. ஏன் வெக்கமா இல்லையா உனக்கு? அசிங்கமா இல்லையா? மானத்தமிழ் தான் நீ. தண்ணி என் தம்பி நானும் ஒரே கொள்கையோட ஒரே பாதையில் போய்கிருக்கோம். இரு துருவங்கள் ஒரு சேரும் போது பல துருவங்கள் உருவாவது சாத்தியம் தானே? அதனால நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர போகிறோம். அவன் வருவான் எனக்காக. என்னடா தூக்கி விடுவான் தம்பி? ஆம் ரெண்டாவது தம்பி. வேற யாரை விட்டு வச்சுருக்கோம்? விருதுநகர் தம்பி. விருதுநகரா? விருதுநகரில் அந்த முரசு தம்பி ஜெயிச்சிருவான் நினைச்சேன். மொத பத்து ரவுண்ட்ல அவன் தான் ஜெயிப்பான் நம்பிக்கையா இருந்தேன். ஜெயிச்சிருவியான் வந்துருவியான் நம்பிக்கையா இருந்தேன். 4000 ஓட்டுல தோத்து போயிட்டேன். 4000 ஓட்டு எல்லாம் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர். வேற யாரு? வேற யாரு விட்டு வச்சிருக்கோம்? கடப்பு பத்தி பேச சொல்றேன். இவங்களுக்கு எம்ஜிஆர் யாருன்னு தெரியல தம்பி. ஒரு மேடையில் உட்காந்துட்டு இந்த சுதாரங்கநாதன் யாருன்னு கேட்குறாங்க. அது பேப்பரை பார்த்து படிச்சு அபிராம் 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 என்ன இழவுது? ஏ தயவு செய்து சொல்கிறேன், வெளிநாட்டுக்கெல்லாம் போகும்போது தமிழ்நாட்டிலருந்து வரேன் சொல்லிடாத. அசிங்கமாக போயிடும், கேவலமாக போயிடும். கள்ளச்சாராயத்தை 10 வருஷம் பண்ணிங்க தான் ஆட்சியில் இருந்தீங்க, முடிக்கல. எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம். எனக்கு வலிக்குது, துடிக்குது. நீ என்ன பண்ணுங்க, அண்ணே அனுப்புனாருன்னு அதை போய் அவர் கொடுத்து ஆறுதல் சொல்லி உண்ணாவிரதம் முடிச்சு விடுங்க. நீ போ, நான் வர முடியாது. நீ போ, நீ போ. ஐயா வணக்கம். வாங்க வாங்க வாங்க. ஐயா அண்ணன் பாத்திரம் பண்ணாரு. அப்படியா? என்ன விஷயம்? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? காலைல உண்ணாவிரத போராட்டமா? இதெல்லாம் கேட்கக்கூடாதுப்பா. 4 வார்த்தை நல்ல வார்த்தை பேசலான்னு பார்த்தா என்ன வார்த்தை பேசுறதுன்னே தெரியல. சரி உடம்ப பாத்துக்கோங்க, நேர நேரத்துக்கு சாப்பிடுங்க, பாத்துக்கோங்க. சரியா? சரி சரி சரி. அதுதான் காட்டி வர சொன்னாரு. என்ன தம்பி இது? இந்த வீடியோ பாருங்க. அதுவே ஒரு அடிமை, மோடி அடிமை. 6 மாதம் கழிச்சு பதவியிலிருந்து கீழே இருக்குன்னா பக்கத்து வீட்டுக்கார மதிக்க மாட்டாங்க. இல்லைண்ணா இது மாறிடுச்சியா? இருங்க வரேன். ஆ இதை பாருங்க. அதிமுக பயந்து கொண்டு இந்த தேர்தலில் புறக்கணித்தாக நான் பார்க்கல. இவ்வளவு நாள் திமுக வைத்து நான் சண்டை போட்டேன், எனக்கு வயசாயிருச்சு, என்னை ஈஸியா அடிச்சுட்டேன். இந்த என் மாயன் வர்றான், என் பிள்ளை வர்றான், அவன் முன்னின்னு மோதி பாடுறான். எங்க அண்ணன் சொல்லல டே. எப்படி? டம்மி வேட்பாளர் சின்னம் இந்த ஒளி பெருக்கி சின்னம். ஏ டம்மி வேட்பாளர் சின்னம் இந்த ஒளி பெருக்கி சின்னம். யாராருக்கோ வேலை பார்த்தோம், வேலை வெட்டி இழந்து புட்டோம். யாராருக்கோ வேலை பார்த்தோம், வேலை வெட்டி இழந்து புட்டோம். இந்த நிலை மாற நீ திரள் நிதிய கொண்டா. இந்த நிலை மாற நீ திரள் நிதிய கொண்டா.
இந்த நிலை மாற நீ திரள் நிதிய கொண்டா. விலைவாசி ஏறி போச்சு, வாடகை கொடுக்க முடியல, இசூசு பெட்ரோல் காலி. இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற, இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற. எப்படி சூப்பரா வர்றாருல? அப்பயிலிருந்தே சிங்கர் தான். சரி சரி, போயிட்டு வரேன். போமா.